ஹலோ ஆ குடுங்க ஆ ஹலோ எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கியா? தூங்க மாட்டாரு சிஸ்டர், ராத்திரி எல்லாம் யாத்தா தூங்க மாட்டாருன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணு தெரியல. ராத்திரி எல்லாம் தூங்குல டாக்டர் சொல்றாங்க, அந்த நெஞ்சில வந்து ஒரு தூங்குற நரம்புமா அது தீங்கி போச்சாம். அப்ப அது தூங்காதனால வந்து அவருக்கு அட்டாக் பண்ணி திருப்பி அந்த அட்டாக் வந்தாலும் வரும். அப்ப வந்துச்சுன்னா திருப்பி கை கால் ஒரு சைட் விளங்காம போயிரும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சைட் கை கால் விளங்காம போயிரும். நான் வந்து அவரை போட்டு நிறைய வேலை வாங்க கூட கிடையாது, அவர் என்ன பண்றாரு அவர் இதுலயே விட்டுட்டேன் பாருங்க. யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப வந்து இப்ப போட்டு உம்ப இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் எனக்கே அவரை வச்சுக்க கூட இப்ப பயமா இருக்கு சிஸ்டர். அதெல்லாம் ஒண்ணு சிஸ்டர், நான் சொல்றேன், நான் பேசுறேன் பாருங்க. அவரு மருந்து மருந்து எல்லாம் மெடிசன் எல்லாம் எடுத்து வந்து குடுத்தாச்சு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவருக்கு தூக்கமே நரம்பு ஒண்ணு இருக்காமா நம்மளுக்கு, அதுதான் வீங்கி இருக்கான். தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுமாவா? உடனே தூக்கம் மறு செக்அப் நான் அவரை கூட்டிட்டு போகணும் அடுத்த வாரம். திருப்பி செக் பண்ணுவாங்க, அந்த வீக்கம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதோட நான் எனக்கே பயமா இருக்கு, ஏன்னா இலக்கோ கடிச்சிரும் சொல்றாரு டாக்டர். அப்பெல்லாம் ஒன்னும் சிஸ்டர் நீங்க பயப்படாதீங்க, நீங்க கடவுள் மாதிரி அங்க இருந்து அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பயமா இருக்கு இவர் தூங்கணும். நீங்க பயப்படாதீங்க, நான் சொல்றேன் கண்டிப்பா, நான் பேசுறேன், நீங்க பயப்படாதீங்க சிஸ்டர், நான் பேசுறேன். ஏன்னா ரொம்ப 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 நல்லவங்களா இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா ஒருத்தங்க வேலைக்கு வச்சுட்டு இவ்வளவுலாம் கவனிச்சு யாரும் பாக்க மாட்டாங்க, அதுவும் எங்கோ இடத்துல இருக்கீங்க, யாரு செஞ்சு புண்ணியமோ நீங்க கிடைச்சிருக்கீங்க அவருக்கு. நான் தூங்க சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க எதுவும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்த வாரம் செக்அப் பண்றப்போ நார்மலா இருக்கு. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணாச்சு. இப்ப அவரு வந்து நல்லா ரேஸ் பண்ணும், அவர் ரேஸ் பண்ணலன்னா அதுக்கு மேல எனக்கே பயமா தான் இருக்குங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவர் ஊருக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் லீவ்ல தான் வரேன்னு சொன்னாரு. நான் திரும்ப டிக்கெட் போட்டு நான் அங்கதான் போயிடுவேன். ரொம்ப நல்லவங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, கூட பிறந்தவங்க மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன கஷ்டம்னாலும் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆறுதலா தான் பேசுவாங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பெருமையா சொல்லுவாரு உங்களை. நான் சொல்றேன், நான் பேசுறேன் அவங்ககிட்ட, நான் மறுபடியும் செக்அப் போகும்போது நார்மலா இருக்க மாதிரி நான் பண்றேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க, அவரையும் கூட பிறந்தவங்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒத்து வலிக்கணும் சிஸ்டர், அவரை தூங்கணும் நல்லா. கண்டிப்பா, ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா மருந்துதான் நம்ம குடுக்க முடியும், அவருக்கு நம்ம தூங்க முடியுமா? நான் பேசுறேன், கண்டிப்பா நான் பேசுறேன், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நீங்க பாத்துக்கோங்க. செக்அப் அடுத்த செக்அப் போகும்போது நார்மலா இருக்க மாதிரி நான் பேசுறேன், நீங்க பயப்படாதீங்க. ஆ குடுங்க. அவங்க எங்க? லூசாடா நீ மாப்ள? என்னடா நீ லூசான்னு கேக்குறனா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தூங்கு தூங்குனு, உனக்கு தூங்காதான் ப்ராப்ளம் ஆமை. ஏன் வரமாட்டேங்குது நான் கேக்குறேன். இப்ப நான் கஷ்டப்படாம இருக்கேன்னா அதுக்காக நான் தூங்காமையா இருக்கேன். அந்த தூங்குற நரம்பு வந்து வீங்கி போயிருக்கான். அது திரும்ப அந்த மாதிரி வலி வந்து திரும்ப அந்த மாதிரி வீக்கமாவே இருந்ததுன்னா கை கால் ஒரு பக்கம் இழுத்துருமா மாமா,
ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா, நீங்க தான் இனிமே உங்க கையில தான் இருக்கு. திரும்ப அடுத்த வாரம் செக்அப் போறப்ப அந்த நரம்பு வீக்கம் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க நார்மல், நோ ப்ராப்ளம், எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம். அவங்க பயப்படுறாங்க, ஒருத்தவங்க வேலை கேட்கும் போது பயப்படுறதே அவங்க செய்வாங்க. நம்ம தானே அவங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவங்க மருந்து மாத்திரை தான் வாங்கிடுவாங்க. நான் எத்தனை சொல்லிட்டேன் அவனுக்கு, என்ன கஷ்டம்னாலும் தூங்கும் போது மட்டும் யோசிக்காத, தூங்குமா, மைண்ட் ஃப்ரீயா வச்சு தூங்கு. அவனுக்கு கஷ்டம் என்ன நினைச்சுக்கிட்டே தூங்கு, நம்ம பக்கத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு தூங்கு, நம்ம பிள்ளைங்க பக்கத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு தூங்கு. நீங்க ஏன் நடந்தது போனது வந்ததெல்லாம் யோசிக்கிற, உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. எவ்வளவு கஷ்டம்னா நான் உங்களை பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை பேசாம இருக்க மாட்டேன் மாமா, பேசுறேன்னு சொல்லிருக்கேன். இப்ப பாரு, இப்ப அவன் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உங்களை நினைச்சிட்டே தூங்க மாட்டேங்கிறாரு. எனக்கு சந்தோஷமா இருக்குமா மாமா, நீ சொல்லு பாப்போம். என்னை நினைச்சிட்டே நீ வாழ்றே நினைச்சா எனக்கு சந்தோஷம் மாமா, என்னை நினைச்சுக்கிட்டே நீ போயிட்டே இருக்க நினைச்சா செத்து போயிட்டா அடுத்த பிரச்சனை மாமா, செத்து போயிட்டுன்னா ஒரு நிமிஷம் செத்து போயிருவோம். ஆனா கை கால் எடுத்துக்கிச்சுன்னா நீ எப்படி சம்பாதிப்பேன்னு சொல்ற, அப்புறம் எப்படி பிள்ளைகளை காப்பாத்தியேன்னு சொல்ற. நமக்கு கையுங்காலும் தான், நம்ம பாக்குற வேலைக்கு கையுங்காலும் தான் வேணும். அடுத்த வாரம் செக்க போகும்போது நார்மல்னு சொல்லணும் மாமா, அந்த அளவுக்கு நீ பாத்துக்கோ, மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ, நினைச்சிட்டே இருக்காத. எனக்கு டைம் இருக்கும்போது போன் மட்டும் போன் பண்ணுவா அப்படின்னு நீங்க கேட்கலாரு, டைம் இருக்கும்போது நம்மளை கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தூங்கு, என்கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கோ, ஒண்ணுமே கிடையாது. நான் உன் பக்கத்துலதான் இருக்கேன் மாமா, ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. நான் வேலை நீ வெளில இருக்கேன்னு நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்லை மாமா. எதுனாலும் நான் தைக்கிறேன், நான் எதுக்காக தைக்க கத்துக்கிட்டேன், உனக்காக தானே, நீ என் கூடவே இருக்கணும், நீ என் கூட எனக்குள்ளேயே இருக்கணும்ன்றதுக்காக நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன். நான் நிம்மதியா இருக்கேன் மாமா, நீ தூரமா இருக்கேன், நீ பக்கத்துல இல்ல, அப்பதான் நான் யோசிக்கவே கிடையாது. நான் நிம்மதியா இருக்கேன், அந்த நிம்மதி ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? நீ யோசி மாமா, ஒன்னும் பிரச்சனை மாமா, எதை பத்தி நீ யோசிக்காத. எப்பனாலும் நான் உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் போன் பண்ணிருக்கேன், போன் பண்ணல, போன் பண்ணாதான் நான் உன் கூட இருக்கேன் மாமா. பத்து வருஷம் உங்ககிட்ட பேசாம இருந்தேன், அப்பவும் நான் உங்க கூட தானே இருந்தேன், அப்பவும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப நான் உங்க கூட பேசிட்டே இருக்கேன், ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க பாப்போம். உங்ககிட்ட பேசாம எத்தனை வருஷம் இருந்தேன், அப்பவும் நான் உன்ன மறந்தேனா இல்ல நீ என்ன மறந்தியா, நினைச்சிட்டு தானே இருந்தேன், வாழ்ந்துட்டு தானே இருந்தேன், அந்த மாதிரி நினைச்சுக்கோ மாமா. இப்ப நான் உங்க பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன குறைச்சு? ஒரு நேரம் போன் எடுக்க முடியலன்னா அடுத்த நேரம் போன் எடுத்து என்னடான்னு கேக்குறேன், சந்தோஷமா இருக்கணுமா பேசுறேன், சண்டை போறேன்னா சண்டை போறேன், எல்லாம் செய்யறேன். அப்ப என்ன உனக்கு செஞ்சு புரிஞ்சுக்கோமாமா, தூங்குமாமா, ஒன்னும் கஷ்டம் இல்லை, நீ தூங்க, நல்லா ரெஸ்ட் எடு. நெக்ஸ்ட் டைம் ரிப்போர்ட் நார்மல்னு வரணும், அப்பதான் நீ நினைச்ச வாழ்க்கையில நான் நினைச்ச வாழ்க்கையை நீ வாழ முடியும். ரிப்போர்ட் நார்மல்னு வந்தாதான், ஆமா ரிப்போர்ட் அந்த நரம்பு வந்து வீக்கம் கம்மி ஆயிடுச்சுனா சரியாகுமா. அதான் நீ நல்லா தூங்கணுமா, தன் மருந்து நல்லா தூங்கணுமா, மாத்திரை போடாததுக்காக நல்லபடியா நம்ம பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும்னு நீ காலைல சொன்ன பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சொன்ன வார்த்தையை நீ திரும்ப சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நாளைக்கு ஏதாவது உண்மை யாருமே ஒண்ணு பண்ண முடியாதுமாமா, என்னன்னு ஒண்ணு பண்ண முடியாது. நான் பொம்பளை, நான் தைரியமா பேசுறேன், எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குதான் செய்யுது, ஆனா அந்த பயத்தை நான் வெளில காட்டுறது இல்ல, தைரியமா இருக்கேன், அவ்வளவுதான். ஆம்பளை நீதான் எனக்கு ஆறுதல் சொல்லணும், ஆனா நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன், பிள்ளைங்களை காப்பாத்தணுமாமா. நீ சொன்ன மாதிரி பிள்ளைங்களை நம்ம நல்லபடியா, நம்ம வாழாத வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களை நம்ம வாழ வைக்கணும். கண்டிப்பா நம்ம அஞ்சு பிள்ளைங்க வாழ வைக்கணும், கண்டிப்பா அஞ்சு பிள்ளைங்க என்னோட வளர்ப்புதான் வளர ரெண்டுமே. தாலி கட்டுறே போட்டு வைக்கிறேன் அதெல்லாம் நீ எதையுமே யோசிக்காதுவாங்க, உனக்குதான் எப்ப இருந்தாலும் நீ உடம்பு வேணா உன் பக்கத்துல எல்லாம் இருக்கு, ஆனா விஷயம் உன் பக்கத்துல தானே இருக்கு, உன் கூட தானே இருக்கு, நீ எதையும் யோசிக்காதுவாம தயவு செஞ்சு எனக்காக. நீ எப்பயுமே யோசிக்காத, நீ நல்லபடியா இருக்கணும், நீ நல்லா தூங்கு, உன்ன மறந்து நல்லா தூங்கு. பிள்ளைங்க பிள்ளைங்க பேசுறது நான, அதுங்க சொல்றது நான, எதையுமே உன் மைண்ட்ல கொண்டு வராது. அது அப்பான்னு கூப்பிடுற அந்த வார்த்தை உனக்கு போலதான், அதுங்க என்னன்னா அந்த பொம்பளை பிள்ளை நாளைக்கு வயசு குறைந்தக்கிட்ட இருக்கா, ஏதாவது ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா, அப்பானாலும் வராது அம்மானாலும் வராது. நம்ம அப்பா ஊர்ல இருக்காங்க, அதான் அவன் நம்ம புரிஞ்சு ஊர்ல இருக்காரு, நல்லா சம்பாதி நல்லா சம்பாதிக்கணும்னா கூட நல்லா வந்துருமான்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. எனக்கு நீ நல்லா சம்பாதிச்சு நாலு பேரை போல ஒரு வீட்டு வாசலை கட்டி அந்த ஊர்லயே நீ நல்லபடியா வாழும், நான் எப்பவாது வந்தாலுமே மாமா நல்லா இருக்கும்,
அந்த ஒரு மனசு இன்மைதான் எனக்கு. எந்த சந்தோஷமும் எனக்கு கொடுக்க வேணாலே, நீ நல்லா இருக்கின்ற ஒரே ஒரு நிம்மதி மட்டும் குடி எனக்கு, எனக்கு அது போதும். என்னால நீ நிறைய இழந்துட்ட மாமா, இப்போ சொல்லு, என்னால நீ நிறைய இழந்துட்ட, ஆனா என்னால இனிமே நீ நல்லா இருக்கணும், எதையுமே இழக்க கூடாது, அது என்னால நீ எதுவுமே இருக்க கூடாது. எங்களை விட்டு தள்ளு, குழந்தைங்களை பாரு, அவங்க நல்லா வளர்க்கணும், அவங்க நல்லா வாழ வைக்கணும், படிக்க வைக்கணும். இப்ப உள்ள காலத்துக்கு படிப்புதான் அவங்களுக்கு வாழ்க்கையே. நம்ம காலம் முடிஞ்சு போயிச்சு, நம்ம எப்படியே பழச்சிட்டோம் அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது, இன்னும் வர்ற உலகம் படிப்புதான். அது நல்லா படிக்கிறீங்க சொல்றேன், அவங்களை நல்லா படிக்க வச்சு நாலு பேரை கூட நல்லா கொண்டு வரணும். நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடுக்கணும். என்ன பண்ணிய எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் தெக்க போகும்போது அவங்கள்ட்ட நான் பேசி அவங்க நார்மலா இருக்குன்னு எனக்கு சொல்லணும். அவங்க உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும் சரியா. அவங்க சொல்றாங்க, நான் அவரை கஷ்டப்படுத்துறது கூட இல்லைங்க, அவர் வச்சிருந்தான் அவரு என்ன தைக்கிறாரோ தைக்கிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு. இப்ப எல்லாம் யாரு மாமா இருப்பா, நம்ம கிடைக்காங்களா? நம்ம பண்ண புண்ணியம்தான். அவங்களுக்கு நல்லபடியா நம்மளும் சம்பாதிக்கணும், பட் நம்மளை வச்சிருக்க அவங்களுக்கும் சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லையா? அவங்கதான், அவங்க இன்னும் ஒரு நாலு வருஷம் உன்னை வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும் அவங்கள்ட்ட சரியா மாமா. நல்லபடியா தூங்கு, தூங்குனாதான் சரியாகும், வேற எந்த ப்ராப்ளமும் இல்லையா. அந்த தூங்குற நேரம் மட்டும் தூக்கம் இல்லாம இருக்கனால வீங்கிதான். ரெஸ்ட் எடுக்கணுமா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியாயிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா, வேற எந்த பிரச்சனையுமே கிடையாதான். தூங்குனாலே போதுமா, இது ஒரு கஷ்டமா உனக்கு. அவன் உலகத்துல எவ்வளவு வியாதி வச்சிட்டு இருக்கான், உனக்கு தூங்கணும். நிம்மதியாயிரு, நிம்மதி கொண்டு வா முதல்ல. உன் மனசுக்கு எதையுமே யோசிக்காம நீ மழை அப்படியே போயிட்டே இருக்கு. நம்மளே ஒருத்தவங்களுக்கு சுமையா இருக்க கூடாது, புரியுத நான் சொல்றது? நல்லபடியா உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நீ போய் நல்லா நீட்டா படுத்து தூங்கிடு, நிம்மதியா தூங்கு, எதை பத்தி யோசிக்காத. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா கந்த சஷ்டி கோசம் கேளு, நான் அதான் செய்யேன். கந்தசஷ்டி கவசம் வாங்கி வச்சுட்டு அதை சீடியை போட்டு நீ நிம்மதியா கேளு. இந்த பாட்டு எல்லாம் தூக்கி போடுமாமா, எனக்கா அவனு செய்யணும்னு அதான் சொல்லுவேன். இந்த சோக பாட்டு எல்லாம் இருக்கு பாருங்க மாமா, எல்லாத்தையும் தூக்கி போடு. இனிமே நீ ஒரு தடவை கூட அந்த மாதிரி பாட்டு கேட்க கூடாது. நீ கேட்க வேண்டிய ஒரே பாட்டு கந்தசஷ்டி கவசம்.